Caesar less, but I love Rome more. என்ன சொல்கிறது? அகப்படுத்தவன் சீசரை கொலை செய்து விடுவான். சீசரும் நண்பர்கள். சீசரை கொலை செய்தார் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு சொல்கின்றான், நான் ஏன் சீசரை நம்ம ஆக ஆக ஜாரா சொன்ன வீடியோ கிடையாது. ஓகே, சீசர் மீது அன்பு வைத்ததில் எந்த குறைவும் கிடையாது. சீரழித்து போய்விடும். அதனால் அவரை விட ஐ லவ் ரோம் ஹோம், நான் ரோமை அதிகமாக நேசிக்கின்றேன், அதனால் கொலை செய்தேன் என்று இந்த கவிதைகளை எடுத்து சொல்லி நான் நேருவை நம்புகின்றேன், காந்தியை நம்புகின்றேன், காங்கிரஸை நம்புகின்றேன். ஆனால் இந்த காங்கிரஸில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவத்தை நான் நம்ப தயாராக இல்லை. அதுதான் அவர் தோல்வியதற்கு காரணமாக ஆகி சென்றார். அமைப்பு எங்களுக்கு தேவையில்லை, தனிநாடு தேவை என்று சொல்லி பிரிந்து போனார். அப்படி பிரிந்து போனதை தமிழ்நாடு தகுதியில் மாத்த ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. இப்போதும் நாங்கள் அதை உயர்த்தி சொல்கின்றோம். என்னன்னா இந்துத்துவம் தான் காரணம். அவர்கள் கொண்டு வந்த விஷயம்தான் தனிநாடு கோரிக்கையாக மாறியது. முஸ்லிம்களை அன்றைக்கு அந்த அளவிற்கு அவர்கள் தள்ளினார்கள், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள். இதை சகோதரர் திருமாவளவன் பேசும்போது குறிப்பிடுகின்றார். விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் திமுகவிலே ஆர் ராசா எம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார், இந்த அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உருவாக்கியதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த இந்து மகா சபை. அது 1915 உருவாக்கப்பட்டு விட்டது. இந்து மகா சபை அதுதான் இந்த நிலைக்கு உருவாக்கி கொண்டு வந்தது. அவர்கள்தான் இந்த பிரச்சனையை எடுத்தார்கள். சாவாக்கர், கோல்வாக்கர் போன்றவர்கள் ஓட்டு விதைத்த அந்த சின்ன விதைத்தான் உரிமைக்கு அதை கொண்டு சென்றார். இல்லை என்றால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இந்தியாவில் 130 கோடி மக்கள், அதுல 25 கோடி முஸ்லீம்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய அடிப்படையில் பாகிஸ்தானில் எடுத்துக்கொண்டால் 22 கோடி, வங்கதேசத்தை எடுத்துக்கொண்டால் 16 கோடி, அத்தனையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் 168 கோடியாக இருப்பதில் ஒட்டுமொத்தம் வங்கதேசம், பாகிஸ்தான், இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் 168 கோடி முஸ்லீம் இந்திய மக்கள் தொகையில 50% முஸ்லீம்கள். இந்த மாதிரியான அளவில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தீட்டிய சதி திட்டம் தான் நாட்டின் புரிவதை